எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் சாமி தனது திருமணத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் வரவில்லை என்பதால் சாமி கண்ணு தன்னுடைய திருமணத்தை விட்டார் என்ற ஒரு செய்தி பத்திரிகையில் வந்தது உடனே எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த முகூர்த்தத்தில் சாமிக்கண்ணுக்கு திருமணத்தை நடத்த முடிவு செய்தார் திருமணத்திற்கு முதல் நாளன்றே லாரியில் திருமண வீட்டிற்கு வேண்டிய சீர்பொருட்கள் அனைத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பி வைத்தார் மறுநாள் எம்ஜிஆர் அவர்கள் திருமண வீட்டுக்கு போய் திருமணத்தை நடத்தி வைத்தார் அங்கிருந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அனுப்பிய சீர்பொருட்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர் சாமி கண்ணு உலகம் சுற்றும் வாலிபன் படம் வரும்போது அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று திமுகவினர் வன்முறை நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளையில் திமுகவினரால் அடியும் மிதியும் வாங்கி காயம்பட்டு தன் உயிரை பணைய வைத்து போராடியவர் சாமி கண்ணுவின் பாசத்தை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் சாமிக்கண்ணை வேட்பாளராக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்றபோது இங்கு நிற்பது சாமி கிடையாது எம் ஜி ராமச்சந்திரன் தான் எனவே இங்கு நான் நிற்பதாக நினைத்து எல்லாரும் சாமிக்கண்ணுக்கு கண்ணுக்கு தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டும் மக்களின் வாக்குகளை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவரின் வார்த்தைக்கு மதிப்பளித்த தேர்தல் பணியாளர்கள் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் சாமிக்கண்ணுவை செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற செய்து செங்கம் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ ஆக்கினார்கள்